சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 1.5 வயது குழந்தைக்கு கை அகற்றப்பட்ட விவகாரம். பாதிக்கப்பட்ட குழந்தையின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். துறை மீது கவனம் செலுத்தாத நபர் சுகாதாரத்துறைக்கு அமைச்சராக இருப்பது தமிழக மக்களின் தலையெழுத்து. மா சுப்பிரமணியன் மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் தாக்கு. தவறுகளை குறைகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அமைச்சர் மா சுப்பிரமணியத்திற்கு கிஞ்சித்தும் இல்லை. தமிழக மருத்துவத்துறையின் பெருமை இந்த விடியாதிமுக ஆட்சியில் சீர்குலைந்துள்ளது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. குழந்தையின் கை அகற்றப்பட்ட விவகாரத்தில் தவறிழைத்த மருத்துவ பணியாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பாவி மக்களின் உயிரோடு விளையாடுவதை விடியா அரசு இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தவறான சிகிச்சையால் கை அகற்றப்பட்ட குழந்தையின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார். செவிலியர் மற்றும் மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு. சென்னை கோயம்பேட்டில் தொடர்ந்து உச்சத்தில் நீடிக்கும் தக்காளி விலை. 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை. திருவண்ணாமலை அருகே புதிய பள்ளி கட்டிடம் மற்றும் அடிப்படை வசதியின்றி மாணவர்கள் அவதி. மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெற்றோர்களுடன் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். திருப்பத்தூர் அருகே வாழைத்தோப்பு நடுவே கஞ்சா செடி வளர்த்த நபர் கைது. 2.5 கிலோ கஞ்சா செடிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பேருந்து நிலையத்தில் போதிய அரசு பேருந்து இயங்காததால் கொட்டும் மழையில் பொதுமக்கள் காத்து கிடக்கும் அவலம். ஆமை வேகத்தில் நடைபெறும் புதிய பேருந்து நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதுடன் போதிய அரசு பேருந்துகளை இயக்க கோரிக்கை. கரூர் அருகே திமுக எம்எல்ஏ மற்றும் அதிகாரிகளை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே பள்ளி வளாகத்தில் அபாய நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க குடிநீர் தொட்டி. விபத்துக்கள் ஏற்படும் முன் விடியா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் குடிநீர் கேட்டு கொட்டும் மழையில் பெண்கள் சாலை மறியல். திமுக கவுன்சிலர் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. டெல்லி மீரட் விரைவு ரயில் திட்டத்திற்கு நிதி இல்லை என உச்சநீதிமன்றத்தில் டெல்லி அரசு விளக்கம். விளம்பரங்களுக்கு பணம் இருக்கும்போது சீரான போக்குவரத்தை உறுதி செய்யும் திட்டத்திற்கு ஏன் பணம் இல்லை என நீதிமன்றம் சரமாரி கேள்வி. லண்டன் சிங்கப்பூர் சிட்னி அலுவலகங்களின் புதுப்பிப்பு பணிகளுக்கான 5.5 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வழங்க உத்தரவிட வேண்டும். ட்விட்டர் நிறுவனம் மீது அமெரிக்கா நீதிமன்றத்தில் ஆஸ்திரேலிய திட்ட மேலாண்மை நிறுவனம் வழக்கு.